ஒரு ஊரில் ஒரு கோழி இருந்துச்சு. அது ஒரு 4-5 குஞ்சு வச்சுருந்துச்சு. அந்த 4 குஞ்சுலேயுமே ஒரே ஒரு கோழி குஞ்சு மட்டும் ரொம்ப சுட்டித்தனம் பண்ணும். அது எப்போவுமே சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்கும். அது அம்மாவை போய் அடி அடி அடிக்கும். உடனே அது அம்மா வந்து வலிக்கலைன்னா கூட எனக்கு ரொம்ப வலிக்குது அப்படின்னு சொல்லணும். உடனே அந்த கோழி குஞ்சுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்போ அந்த கோழி குஞ்சு நினச்சிச்சேன், அப்போ நான் ரொம்ப பலசாலி அப்படின்னு நினச்சிக்கிச்சு. அது அம்மாட்ட போய் கேட்குது, ஏம்மா அப்போ நான் ரொம்ப பலசாலி தானே அப்படின்னு கேட்குது. ஆமாம்மா, நீ அடிச்சா எனக்கே வலிக்குது பாரு அப்படின்னு சொல்லிச்சா அவங்க அம்மா. எல்லா கோழி குஞ்சுமே ஒரு நாள் விளையாண்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போது ஒரு பருந்து வந்துச்சு. மற்ற கோழி குஞ்சு எல்லாமே ரொம்ப பயந்து போய் அம்மாவை தேடி போயிடுச்சுங்க. ஆனால் இந்த சுட்டு கோழி குஞ்சு மட்டும் தைரியமாக நின்றுச்சு. பருந்து அதுக்கிட்டே வந்து கேட்டுச்சு, ஆமாம் என்னை பார்த்தா உனக்கு பயமா இல்லையா அப்படின்னு கேட்டுச்சு. அதுக்கு அந்த சுட்டி கோழி குஞ்சு சொல்லிச்சு, எனக்கு பயமே கிடையாது, நான் ரொம்ப பலசாலி தைரியசாலி. என் அம்மா சொல்லியிருக்கிறாங்க, நான் அடித்தா என் அம்மாவுக்கே வலிக்கும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பறந்து போய் அடிக்க போச்சு. பறந்துக்கு கோவம் வந்துடுச்சு. அதை தூக்கிட்டு பறக்க ஆரம்பிக்கிறதுக்கு போய் தூக்க ஆரம்பிச்சிச்சு. அந்த நேரத்தில் அவங்க அம்மா வந்து பறந்து கொத்தி அந்த கோழி குஞ்சை காப்பாற்றிடுச்சு. உடனே அந்த கோழி குஞ்சு சொல்லிச்சான், ஏம்மா நான் செஞ்சது தப்பாம்மா அப்படின்னு கேட்டுச்சான். இல்லைடா, இப்படி தான் நீ இருக்கணும், நீ தைரியமாக இருக்க போய் தான் நீ இந்தளவுக்கு அதுகிட்ட எதிர்த்து பேசிகிட்டு இருந்தால் அந்த டயத்துக்குள்ளே நான் உன்னை வந்து காப்பாற்றிட்டேன். எப்போவுமே துணிவே துணை, ஆனால் நீ எப்போவுமே தைரியமாக இரு அப்படின்னு சொல்லிச்சான்.